ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி வழிபாட்டிற்கு ஏற்றது என்றாலும் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி கூடுதல் விசேஷமானதாகும். இந்த நாளில் தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் நடத்தப்படும். சிவனின் மனதையும் உடலையும் அன்னத்தால் போர்த்தினால் அவர் மனம் குளிர்ந்து நமக்கு அருள் வழங்குவார். இதனால் நம்முடைய வாழ்க்கையும் விவசாயம் செழிக்கும் என்பது நம்பிக்கை. அன்றைய தினம் சிவபெருமானை எப்படி வழிபடுவது, அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் என்பதும் தெரிந்து கொள்ளலாம். ஐப்பசி மாதம் என்றதுமே அனைத்து ஆன்மீக அன்பர்களும் எதிர்பார்க்கும் விஷயம் ஒன்று கந்த சஷ்டி மகாவிழா, மற்றொன்று உலகிற்கே பரியளக்கும் ஈசனுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகம். சிவபெருமானுக்கு 16 வகையான பொருட்களால் தினந்தோறும் அபிஷேகம் நடைபெற்றாலும் வருடத்திற்கு ஒரு முறை ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடக்கும் அன்னாபிஷேகம் மிக மிக விசேஷமானதாகும். அன்னாபிஷேகம் கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதும் கோடி சிவலிங்கங்களை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். இந்த ஆண்டு ஐப்பசி அன்னாபிஷேகம் நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை வருகிறது. இது ஐப்பசி மாதத்தின் நிறைவு நாளும் கூட. அன்றைய தினம் அதிகாலை 3:53 துவங்கி நவம்பர் 16 அதிகாலை 3:42 பௌர்ணமி திதி உள்ளது. அன்றைய தினம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை ஆகிய 3 நட்சத்திரங்களும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமான ஒன்றாகும். இந்த நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படும். சில ஆலயங்களில் உச்சிகால வேளையில் சிவலிங்கங்களுக்கு மாலை நேரத்தில் சிவனுக்கு அபிஷேகம் நடத்தப்படும். இதை தரிசிப்பது மிக மிக புண்ணியமான ஒன்றாகும். சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும். தொழிலில் நஷ்டம் சரிவுகளை சந்திப்பவர்கள், மன நிம்மதி இழந்து தவிப்பவர்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என வருந்துபவர்களும் இந்த அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு நலம் உண்டாகும். சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்கப்பட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமிதான். இந்த நாளில் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியால் சிவனுக்கு அன்னம் சமைத்து அபிஷேகம் செய்வதால் சந்திர தோஷம், சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் நாளில் அன்னாபிஷேகத்திற்கு கோவிலுக்கு அரிசி வாங்கி கொடுப்பது நல்லது. இதனால் நம்முடைய வீட்டில் எப்போதும் உணவு தட்டுப்பாடு என்பது ஏற்படவே செய்யாது. ஐப்பசி அன்னாபிஷேகம் அன்று வீட்டில் சிவலிங்கம் வைத்திருப்பவர்கள் அதற்கும் சுத்த அன்னத்தால் அன்னாபிஷேகம் செய்து வழிபடலாம். ஆனால் அபிஷேகம் செய்த அன்னத்தை 1.5 மட்டுமே சிவலிங்கத்திற்கு வைத்திருக்க வேண்டும். அந்த 1.5 அபிஷேகம் செய்த அன்னத்தை லிங்க திருமேனியிலிருந்து எடுத்து வீட்டில் உள்ளவர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் பிரசாதமாக வழங்க வேண்டும். இதனால் 1000 உயிர்களுக்கு அன்னமளித்த புண்ணியம் கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.